வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிமன் அக்கந்தசாமி. டிஎன்டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, 50 நாள் பிளான் நம்ம போடலான்னு ஒரு ஐடியா ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/9/2022 இந்த டேட்லேருந்து நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. இது எதுக்காகனா, பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு, பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அது 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபுல் புக்கு நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொண்டு போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் 20 நாள் தான் இருக்குது. பட் பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, 50 நாள் நம்ம பிளான் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னதாகவே டேட் எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னா, டேட் கொடுத்த நாள்லேருந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த சிலபஸையே வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கலாம், சரிங்களா. ஸோ அது வரைக்கும் இந்த 50 நாள் பிளான்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே கொண்டு போயிட்டே இருப்போம். பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு, எஸ்எஸ் அண்ட் எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு. பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு அதை இன்னும் 20 நாள் எக்ஸாம் வந்துடும். இப்போ இந்த 20 நாளுக்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சிடலாம், அதாவது பேப்பர் 2 என்றைக்கு வைக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லிடுவாங்க. இல்லைனாலும் எப்படி கிடைச்சாலும் நமக்கு ஒரு 40 நாளாவது நமக்கு அங்கே டைமிங் கிடைக்கும். அதனால் அந்த இதை நம்ம பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு 50 நாள் பிளான் பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்டுக்காக, சரிங்களா. ரைட், இப்போது வழக்கம் போல தான் ஒரு குட்டி கதையோடு நம்ம கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்ல வர விஷயம், ஒருத்தர் ஜெயித்தாங்க, ஒருத்தர் தோற்று போயிட்டாங்க. வெற்றியாளர் தோல்வியாளர்னு வச்சுக்கோங்க. இதை நான் என்ன சொல்கிறேன், நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மற்றவங்க எப்படி பாஸ் பண்ணாங்க, நாம் எப்படி தோற்று போயிட்டோம், நாம் எப்படி ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன் தான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க, அந்த தோல்வியாளர் இல்லை அப்படின்னா வெற்றியாளருக்கு ஒரு மதிப்பே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கிரவுண்டில் ஓடி வராங்க, 2 பேர் ஓடி வராங்கன்னா அதில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் முன்னாடி வருவாங்க, அவங்களுக்கு நம்ம வெற்றியாளர்னு கொடுத்துருப்போம். அப்போ ஒரு வெற்றியாளர்னு முத்திரை குத்தப்படுவது எது, யாரால, தோல்வியாளர்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான். இன்றைக்கி எக்ஸாம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, உங்களோட ஒரு மார்க் அதிகமாக அவர் எடுத்திருக்கிறனால அவருக்கு போஸ்டிங் கிடச்சிட்டு அவர் பாஸ் பண்ணிட்டார் நம்ம சொல்கிறோம். பட் உங்கள் மார்க் லெவலில் இருக்கிறவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள், அவங்க அப்போலாம் டேலண்ட் இல்லாதவர்களா, அவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாமா, இருக்குது. பட் அதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே அவங்க இருக்காங்க. இப்போங்க பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது இது மட்டும் தான், ஒரு ஸ்டெப்பு மேலே அப்படின்னா அது எப்படி அவங்களால மட்டும் முடிஞ்சது, நம்மளால் முடியாதா? அதுக்கு முக்கிய காரணம் போதிய பயிற்சியின்மை அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா, ஆர்வம் மிகுதியாக ஒரு காரியத்தை நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து டெஃபினேஷன் இருக்காது. இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஈஸியாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு சில பேருக்கு மேத்ஸ் சூப்பராக வரும், மேத்ஸ் வந்து நான் அந்த இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோ இல்லை யூஸ் பண்ணாமே அதுக்கு அந்த சொல்யூஷன் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்க, எப்படி வந்ததுன்றது இது சொல்லுவாங்க, அதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஒரு சில பேருக்கு சுட்டு போட்டால் மேத்ஸே வராது, சார் எனக்கால சுத்தம் மேத்ஸ் வராது, ஏன் நீங்கள் அதை டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். இப்போ இங்கே நான் சொல்ல வர விஷயம் இதுதான். இப்போது ஆர்வம் மிகுதியாக அவங்க மேத்ஸ் போட்டு ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் இருக்குது. உங்களுக்கு அதாவது இந்த பக்கம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் இல்லாமல் போச்சுன்னா, உங்களுக்கு ஆர்வம் குறைவாக உள்ளது, அதாவது மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்வம் குறைவு. ஸோ ஆர்வங்கிற ஒரு விஷயம் தானே ஒருத்தர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குது. அப்போ அந்த ஆர்வங்கிற ஒரு அந்த மேத்ஸ் விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க போதிய பயிற்சி எடுத்து 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 என்னன்னா அதில் ஸ்பெஷலிட் ஆகிடுறாங்க, ஸ்பெஷலிஸ்ட். இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வருது, உங்களால் முடியலனாலும் சரியான முடியல அப்படின்னாலும் சரியான பயிற்சி இருந்தால் அடுத்தடுத்து அதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியும். சார் எனக்கு இந்த டாபிக் வரல, எஸ்எஸ்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, சார் எனக்கு ஹிஸ்ட்ரி என்ன தான் அந்த இயர் படித்தாலும் மைண்டில் செட் ஆக மாட்டேது, பட் நீங்கள் எஸ்எஸ் எழுதி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இயர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு ஆர்வத்தை தானாக வளர்த்து முறையான பயிற்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஈக்குவலாக போயிடலாம். அந்த பயிற்சி அப்படிங்கிற விஷயம், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறது. டெய்லி டெஸ்ட்டுங்கிற விஷயம் வந்து நம்ம கொடுக்குறது அந்த பயிற்சிக்காக தான். எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஒருத்தர்கிட்ட திறமை இருந்தாலும் கூட முறையான பயிற்சி இல்லைன்னா அவங்க அந்த திறமையை வந்து வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பாடம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அதை என்ன சொல்கிறது, ஆர்வத்தை பயிற்சி மூலமாக மேலும் மேலும் அதை என்ன சொல்கிறது அதிகப்படுத்துங்கள் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இந்த இடத்துல செட்டாக இருக்கும், சரியா. ஸோ இந்த இடத்துல நான் எதை சொல்ல வரேன், உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன மோட்டிவேஷன் இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஆர்வம், அதாவது வேலை வாங்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும், உங்கள்கிட்ட நாலேஜுங்கிற திறமை இருக்கும், பட் அதை சரியான பயிற்சி இல்லாமல் அந்த ஆர்வத்தை வளர்க்காமல் சோம்பலாக நம்ம இருக்கிறது தான் நம்மளுடைய வெற்றிக்கு மிக என்ன சொல்கிறது ஒரு தடையாக இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடுத்த ஒரு இப்போ என்ன சொல்கிறது, நமக்கு இந்த எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு இதுக்கு மேலே கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு வேணால் இன்னும் 20 நாள் தான் எக்ஸாம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தனியாக ஷெடியூல் ஃபாலோ பண்ணி கொடுத்துடலாம், சரிங்களா. அந்த ஷெடியூல் படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் டைம் தான் இருக்குது, பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு அதிகமான டைம் இருக்குது. இப்போ இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில், வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன் அதில் கொடுத்துருப்பேன். இதில் 50 நாட்களுக்கு உண்டான பிளானிங் இதில் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், வரிசையாக இது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து
தமிழில் ஒரு நாளுக்கு மட்டும் நான் படிச்சிடறேன். தமிழில் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை, எழுத்துக்களின் பிறப்பு, மொழி முதல் அதாவது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இன எழுத்துக்கள், மயங்குழிகள், மெய்மயக்கம், சுட்டு சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துகள், எழுத்து அப்படிங்கிற டைட்டில்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். இங்கிலீஷில் வந்து டூ ஜென்டில்மேன், இது வந்து நமக்கு பேஜ் நம்பர் ஸ்ரீ பாலாஜகரம் மெட்டீரியலில் பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1-20 இருக்குது. சரிங்களா, இந்த பேஜ் நம்பர் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா, 1-12 இங்கிலீஷ் வந்து டூ ஜென்டில்மேன் ஆஃப் வேரணாகனு சொல்லிட்டு இது பூரா நீங்கள் படிச்சுங்க. இந்த டைட்டிலாம் 1-8 இருக்குது. சைக்காலஜியில் உளவியல் கல்வி உளவியல் 1-7, ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய வரலாறுல 1-8 பேஜுக்குள்ளே படிச்சுக்கோங்க. ஜாக்ரிப்பில் உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் கூட காட்டுவேன். அந்த புக்கு கொடுங்க. டோட்டல் புக்கு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் நம்பர்ஸ் வைஸ் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, சார் நீங்கள் போன முறை வந்து கொஞ்சம் குழப்பமாக இருந்தது, அதாவது இந்த புக்கு தான் உங்கள் கையில் இருக்கா, இந்த பேஜ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டுக்காக உங்களுக்கு நான் இதில் காட்டிடுறேன். பேப்பர்ஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் இதை சொல்லிடுறேன். பாருங்கள், இப்போ தமிழ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி புக்கு தான் உங்கள் கையில் இருக்குது, இந்த பேஜஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா, இதில் வந்து தமிழ் எழுத்துக்கள் வகை தொகைன்னு இருக்கு பாருங்கள், இந்த பேஜஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி புக், இப்போ தமிழ் இலக்கணம், இது வந்து தமிழ் இலக்கியம், அதேமாதிரி துணைப்பாடம் இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி இந்த புக்ஸுங்களை கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட் புக்ஸும் நம்ம இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி பிரிண்டட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பேஜஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அந்த ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ரொம்ப ஓல்டு ஸ்டோண்ட் ஜெராக்ஸ் மாதிரியான காப்பீஸ் உங்கள் கையில் இருந்ததுன்னா பேஜ் நம்பர் வேறே ஆகும், அதை கொஞ்சம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த ஒரு டவுட்டுக்காக உங்களுக்கு இந்த புக்ஸ் கொஞ்சம் காட்டினேன். ஸோ இந்த பேஜஸ் வைஸாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் பாருங்கள், பூமியும் ஜாகிரபி 1 வந்து பார்ட் 1 வந்து பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு 1-8, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பாருங்கள் அரசு 6-10 அப்படிங்கிற டைட்டில் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் வந்து பொருளியல் ஒரு அறிமுகம், உற்பத்தி வரியும் அதன் முக்கியத்துவமும், பயாலஜி வந்து 6-10 மனித உடல் அமைப்பு மற்றும் உடலின் செயல்பாடுகள் அது 1-25 பேஜுக்குள்ளே இருக்குது. ஃபிசிக்ஸில் 6-10 இருக்கிறது வந்து அளவுகள் மற்றும் அளவீடுகள். கெமிஸ்ட் வந்து பருப்பொருட்களை வகைப்படுத்தல், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 1-20 பேஜஸ். ஸோ இது வந்து ஒரு நாள் அப்படின்ற ஒரு இது கொடுத்தாச்சு. அடுத்தடுத்த நாட்களுக்கு உண்டான ஷெடியூல் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த 8340-599-99 நீங்கள் கால் பண்ணி நீங்கள் லைனுக்கு வந்துடுங்க. சரிங்களா, ஸோ இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்தந்த நாளுக்கு நேரம் நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எத்தனை நாள் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.